தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேற மாதிரி அப்படி அப்படி சொல்ல போகிறேன்னு ராவந்திர சார் சொல்லலை. சார் வாங்க சார், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேளுங்க சார்னு சொன்னாங்க. சொன்னார் சார் ஒரு 2 மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க சார், நான் கதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி சொல்லிக்கிட்டு இருந்தார். சொல்லி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் சார், கதை எவ்வளோ தான் சார் நான் சார், நீங்கள் 2 மணி நேரம்னு சொன்னீங்களா சார், 1 மணி நேரம் முடிச்சிட்டிங்கன்னு. சார் 3 மணி நேரம் ஆச்சு சார், ஏன்னா அவர் வந்து 3 மணி நேரம் சொல்லியிருக்காரு எனக்கு தெரியல, அதான் உண்மை. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை அவர் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பேக்ரவுண்டு மியூசிக் கூட சொன்னார், ரொம்ப ஒரு புதுசாக சொன்னார். அதான் ஒரு இந்த மாதிரி தான் சார், நீங்கள் ஒரு 4 பேர் சார், 4 பேர் வந்து இந்த மாதிரி டீ சாப்பிட்றோம் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் கடக்கடக்கடக்கடன்னு சொன்னார். எல்லாம் இன்றைக்கி நடக்கிற மேட்ரு, இப்போ நடக்கிற மேட்ரு, நாளைக்கு நடக்கிற மேட்ரு, எல்லாம் அந்த மாதிரி ஒரு லைவான ஒரு விஷயத்த சொன்னார், ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆரியன் டைரக்டர் சார் சொன்னார், சார் நீங்கள் தான் வந்து ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சார் இல்லை சார் வேணாம், நான் ஹீரோவாக வேணாம் சார், இது வந்து ரொம்ப அழகான கதை சார், நீங்கள் ஜெயிக்கணும், நான் ஹீரோவாக நடித்து வேணாம் சார், வேறு யாரோ வந்து ஹீரோ வச்சு நீங்கள் பண்ணுங்கள், நம்ம அதை பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன். நான் ஏன்னா என் மைண்டில் வந்து ஒரு மனசில் இருந்தது, ஏன்னா ஃபஸ்ட் ஓப்பனிங்கில் வந்து இந்த நாகேஷ் சார் மாதிரி ஃபஸ்ட்டு இத்தனை படங்கள் நம்ம அக்கா நாகேஷ் சார் மாதிரி காமெடினா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீரோவாக நடிச்சுக்கலாம், இப்போதைக்கு நம்ம ஹீரோவாக வேணாம்னு சொன்னதுக்கப்புறம் தான் பிறகு டைரக்டர் சார் சொன்னேன், சார் ஆரியன் சார் வந்து நான் ஏற்கனவே கதை சொல்லிட்டேன் சார், ஆரியன் சார் தான் சார் இதுக்கு பண்ணுறாரு, இல்லை உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டு கேட்டு பார்த்தேன்னு அவர் சொல்லிட்டார், இப்படி வந்தால் இப்படி வந்தார், அப்படி வந்து அப்படி வந்தார். சரி ஓகே, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதே மாதிரி தான் என்ன கதை சொன்னாரோ ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதே மாதிரி தான், ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை வாங்காமல், சார் இதுதான் கண்டன், இதுதான் மேட்ரு, இதான் மேட்ரு, இது லென்ஸ் சார், இதுதான் கேமரா அங்கே வச்சுருக்கேன், இதுதான் மேட்ரு, நீங்கள் பாருங்கள் சார், இது காமெடி வரணும் சார், ஆனால் நல்லா ஃப்ரீயாக விட்டார். நாங்களும் வந்து ஒரு 5 பேர் வந்து ஒரு 5 விரலும் மாதிரி நல்லா காமெடி பண்ணோம், நல்லா ஜாலியாக இருந்தோம். நாங்கள்லாம் ஒரே ரூம் தான், டெய்லியும் ஹோம்ஒர்க் பண்ணுவோம், ஹோம்ஒர்க்னால் இந்த ஹோம்ஒர்க்கில் டைலாக் ஹோம்ஒர்க்கு, அது ஹோம்ஒர்க் பண்ணி நாங்கள்லாம் வந்து மறுநாள் காலையில் வந்து கரெக்டாக வந்து பண்ணோம். நல்லா அதான் டைரக்டர் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் நல்லபடியும் அவர் நினச்ச மாதிரி நாங்கள் நடித்து கொடுத்துட்டோம். இன்றைக்கி படம் வந்து மிக பிரமாதமாக ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, மிக சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து ஒரு ஜாலியான படங்கள் தான் எல்லாருக்குமே பிடிக்கிறது, ஒரு காமெடியான படமாக இருக்கணும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது எல்லாருக்குமே, தியேட்டரில் போனால் எல்லாத்தையும் மறந்து ஜாலியாக சிரிக்கணும். ரொம்ப சீரியஸான கதைகள்லாம் இன்றைக்கி வந்து எடுபடுறதில்லைன்றது என்னோடய அபிப்பிராயம், நிறைய பேர்கிட்ட பேசுனதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ இன்றைக்கி என்ன தேவையோ அந்த விஷயம் வந்து விஷயம் வெளியே தெரியக்கூடாது படத்தில் இருக்குது. டைரக்டர் வந்து என்ன சொன்னாரோ, ஸ்கிரிப்டில் என்ன ஃபஸ்ட்டு டைம் என்ன சொன்னாரோ அதையே அழகாக எடுத்துருக்கிறாரு. இது வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் நான் வந்து வில்லனை ஆக்ட் பண்ண வரைக்கும் வந்து ஒரு 8 நாள் 10 நாள் இந்த மாதிரி படங்கள் இவ்வளோ தான் ஒர்க் பண்ணியிருப்பேன், டேஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு படத்தில். இந்த படத்தில் வந்து ஒரு 40 டேஸ் நான் இருந்து நிறைய விஷயங்கள் சினிமா பற்றி இன்னொரு வருஷம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு வந்து சந்தர்ப்பம் கொடுத்த இயக்குனருக்கு வந்து நான் நன்றியை சொல்கிறேன், இயக்குனர் தயாரிப்பாளர் எல்லாருக்குமே. மொத்தத்தில் இது வந்து ஒரு ஜாலியான படம், தியேட்டரில் பார்த்தா எல்லாருமே ரசிக்கிற மாதிரியான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. சரி, டைரக்டர் சொன்ன மாதிரி எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு, அதில் எஸ்பெஷலி அவர் சொன்னார் சின்ன பட்ஜெட்டில் அவர் இமேஜினேஷன் பண்ணதை ஆந்திராவில் அங்கே ட்ரை ஏரியாவில் எடுக்கணும்னு, பட் அவரால் முடிஞ்சது இதுதான். நாங்கள் ஒன்றும் பெரிய நிறைய படங்கள் பண்ணதோ வேறு எந்த பலமும் இல்லை. ஃபஸ்ட்டு படம், அவர் கிடைச்ச ஆப்ஷனில் சின்ன சின்ன தவறுகள் கண்டிப்பாக இருக்கும், பட் அதான் அது ஃபஸ்ட்டு படம், அவரே சொல்லிட்டாரு அவர் இமேஜின் பண்ணது அங்கே, ஆனால் எடுக்க முடிஞ்சது தான். இதை கொண்டு போய் சேர்க்குறது உங்களோட பொறுப்பு, கண்டிப்பாக அதை கொண்டு போய் இதோட அவரோட ஹார்ட் ஒர்க் எல்லோரும் கஷ்டப்பட்டு அவர் மியூசிக்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது ரிசல்ட்டு நீங்கள் ஆடியன்ஸை கொண்டு போய் எல்லா வீட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும், உங்களோட முழு சப்போர்ட்டும் ஆதரவும் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ பாஸ். என்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ பெரிய கேரக்டரை கொடுத்து இந்த மேடையில் நிற்க வச்சதுக்கு அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அமைச்சு கொடுத்த டிஆர் விஜயானனுக்கும் அவர் இங்கே இல்லை இருந்தாலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஷயம் வெளில தெரியக்கூடாது, நாசூக்காக செய்யணும். இந்த டைட்டிலே வந்து நான் நிறைய இடத்துல சொல்ல என்ன படம் இது அப்படின்ற கேட்குறதுக்கான ஒரு தருணமாகவும் இருந்தது, ஆர்வமாகவும் இருந்தது. அந்த மாதிரி ஒரு கதை, அது ஒரு கதைக்களம், அந்த களம் புதுக்கோட்டையில் உருவாக்கப்பட்டது. மிக நேர்த்தியாக பொறுமையாக யோசித்து சிந்தித்து இருக்க யூனிட்டுகளை வச்சு இருக்க ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு லோ பட்ஜெட் படம்,
தரமாக கொடுத்துருக்காரு. ஏன்னா அதை நடிக்க சொல்லவே எங்களுக்கு தெரிஞ்சுது, இந்தந்த இடத்துலலாம் எங்களுக்கு கிளாப்ஸ் வரும், இந்தந்த இடத்துலலாம் ரசிப்பாங்க, இந்த இடத்துல அழுவாங்க. ஏன்னா இந்த படத்தில் எல்லாமே இருக்குது, காமெடியும் மீறி லவ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ஒரு உலகத்தில் எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்கன்றது இருக்குது. இதில் நான் வந்து ஒரு ஏமாத்துக்காரனாக தான் பண்ணியிருக்கேன். என் பேர் ஜிக்ஸாக் குமார். கிட்டத்தட்ட என் ஃபேஸை இப்போ இங்கே பார்த்துக்கலாம். படத்தில் ரொம்ப க்ளோஸாக பார்க்க வேண்டியது இருக்கும், நீங்களாம் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். ஏன்னா இப்படி தான் வச்சுருப்பார் எனக்கு ஃப்ரேம். அதெல்லாம் புதுசாக இருந்தது. நான் நடிக்க சொல்லவே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான படம் தான் பழுது. அந்த வாய்ப்பு அமைஞ்சது ஆண்டவனுக்கு நன்றியே சொல்லி ஆகணும், டைரக்டருக்கும் நன்றியே சொல்லி ஆகணும். படம் நல்லா வந்திருக்கு. இன்னொன்று, அவர் ஒரு பத்திரிக்கையாளர் டைரக்டர், அதையும் மீறி இப்போ டைரக்டர், அதையும் மீறி ஒரு மியூசிக் டைரக்டராகவும் ஆகியிருக்கார். இதுக்கெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும், அந்த கட்ஸ் அவருக்குள்ளே இருக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியும். நான் மொதல் படம் சுண்டாட்டம் பண்ணேன், இர்ஃபான் ஹீரோவாக பண்ணார், அவருக்கு ஃப்ரெண்டாக பண்ணேன். அதுலேயும் சென்ட்ராயன், நான், என் நண்பன் சென்ட்ராயன், நான் எல்லாமே பண்ணியிருக்கோம். அதுலேயும் மார்க்ஸு எல்லாம் படம் நல்ல வெற்றியை தேடி தந்தது. அதுக்கப்புறம் இப்போ கண்ணக்கோல் படம் டைரக்டர் சார் சொன்னார், அந்த படத்துலேயும் பண்ணியிருக்கேன். நான், பரணி சார், கஞ்சாகர் பண்ண, தீப்பெட்டி கணேசன் எல்லாம். அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், அது ஆகஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் நிஜமாக சொல்கிறேங்க, விஷயம் வெளில தெரியக்கூடாது படம் எனக்கு அடுத்த கட்டத்தை எடுத்து போகன்றது நான் கடவுள் மேலேயும் எங்கள் டைரக்டர் மேலேயும் நம்பிக்கை வச்சுருக்கேன். இதில் ஒர்க் பண்ண அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், யூனிட் எல்லாருமே வந்து அந்த வெயிலில் கஷ்டப்பட்டது, இதெல்லாம் இன்னமும் கண்ணிலே இருக்குது. இன்றைக்கி இந்த இடத்துல ஏசி சரியாக ஓடல அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம், ஆனால் அங்கே ஏசியே இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து இந்த படத்தை முடிச்சிருக்கோம். இந்த படத்தில் வந்து சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய ஊரில் வந்து லொக்கேஷன் தேடி பார்த்தோம். ஆல்ரெடி இந்த படத்தை வந்து நாங்கள் ஒரு பட் என்னென்னா பெரிய ஒரு தயாரிப்பாளர் எங்களுடைய கதைக்கான பட்ஜெட்டில் கிடச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் இதை ஒரு இந்தியன் லாங்குவேஜ் ஃபிலிமாக தான் நாங்கள் அதை ஒரு ஃபீல் பண்ணோம். அப்படி இது தெலுங்கானா சீமாந்திரா சைடில் இருக்கக்கூடிய ஒரு டஸ்ட் வார்ம் ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டல் ஹைவே ரோட்டில் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் எங்களுக்கு அதுக்கான சூழ்நிலை அமையல. அதனால் நாங்கள் தமிழகத்திலே காரைக்குடி சைடில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டல் ஹைவே ரோடு பிளான் பண்ணோம். அது வந்து நல்லா வந்திருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதை திரைக்கதை வசனம் இயக்கம் மட்டும்தான் என்னுடைய பணி, அதுக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இசை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு பணி. ஏன்னா அது வந்து முறையாக சங்கீதம் கற்றுட்டு வரணும், இல்லை ஒரு கேள்வி ஞானம் இருக்கணும், இல்லைனா அந்த சங்கீத பரம்பரையிலேருந்து வரணும், அப்படி தான் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இசைன்னா அது இசைன்னு ஏது மட்டும் தான் எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது. இன்றைய காலகட்டத்தில் தயாரிப்பாளர்களை நிச்சயமாக காப்பாற்றணும். அதுவும் என்னை நம்பி ஒரு பணத்தை போட்டார், அவரால் முழுமையாக படத்தை முடிக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. அந்த பணத்தை வச்சு நான் படத்தை முடிச்சாகணும் அப்படின்னு நான் பார்க்கும்போது, இசைக்குன்னு நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புதுமுக இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயத்தை சந்தித்தேன். என்னென்னா இவர் 20 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க, புதுசாக வர ஒரு மியூசிக் டைரக்டர் கேட்குறாங்க, 2 மாதம் டைம் கொடுங்க சார், உங்களுக்கு சாங் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அப்புறம் பின்னணி இசைக்குன்னு உட்காரும்போது அவங்க எத்தனை மாதம் எடுத்துக்கோங்கன்னு தெரியாது. அப்போ படம் வந்து 1 வருஷம் கடப்பில் கடக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் சரி, இசை வந்து நம்ம தான் டியூன்ஸ் ஐடியாஸ் கொடுக்குறோம், மற்றபடி எல்லாமே பண்ணுறோம், ஏன் நம்மளே இசை பண்ணக்கூடாது அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன். ஏன் சார் வந்து இசை பண்ணுவோம், ஏன்னா ஏன் இசை நான் பண்ண முடியும் அப்படின்னா குறைந்த செலவில் என்னால் பண்ணி கொடுக்க முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ், சிங்கர்ஸ், லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம உணர்வுகளை சொல்லி அந்த சுச்சுவேஷன் சொல்லி வேலை வாங்கிடுறோம் நம்ம, ஆனால் சீக்கிரத்தில் அவங்கள புரி வைக்க முடியும். இதை ஒரு இசையமைப்பாளர்கிட்ட சொல்லி இன்டர்மீடியட் பண்ணி அவர் வந்து இன்னொருத்தரிட்ட சொல்லி இப்படி பண்ணும்போது அது எவ்வளோ டெப்த் கிடைக்குன்னு தெரியாது. அந்த ஒரு முயற்சி நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் அதுக்காக இசை பணியை நான் செய்யணும்னு சொல்ல முடியாதுங்க. இதுதான் எனக்கு பொதுவாக அடுத்தலாம் இசை அமைக்க மாட்டேன் நிச்சயமாக, ஏன்னா அதுக்கு தகுதியான இசையமைப்பாளர்கள் பண்ணுவாங்க. ஆனால் முயற்சி வெற்றி பெற்றிருக்குது. ஒருத்தனால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்றதுக்காக இந்த ஒரு முயற்சி வெற்றி பெற்றிருக்கு. ஒரு கதை பண்ணும்போதே அவங்களுடைய கற்பனைக்கு வந்து நம்ம கடிவாளம் போடவே முடியாதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு கதையை வந்து முழுமையாக அவங்க செஞ்சுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சமீபமாக வந்து அரிமா நம்பி அந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொருட்செலவில் எடுத்திருக்காங்க, நல்ல வரவேற்பு வச்சுருக்காங்க. அது தானு சார்ன்ற மிகப்பெரிய ரசனையான தயாரிப்பாளர் வந்து அந்த ஆனந்த் சங்கர் இயக்குனர் கிடச்சிருக்காங்க. பட் அந்த இயக்குனர் வந்து தானு சார் மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருந்தாருன்னா கற்பனை பண்ணி பாருங்கள், அந்த அந்த பாராளுமன்றம், சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டு இதெல்லாம் இருக்காதுங்க. லோக்கல் குப்பத்தில் உட்காந்து தாதாங்க ஃபீல் பண்ணுவாங்க,
பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டியில் சுற்றி இருக்கிற பசங்க ஒரு கிராமத்திலே சுற்றிட்டு இருப்பானுங்க அந்த பொண்ணை தேடிட்டு போவாப்பில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங் நெட்ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கிளாஸில் தான் ஆரம்பிப்பாங்க, இப்படி கதையை சுருக்கிடுவாங்க. அப்போ ஒரு அவர் கற்பனைக்கே வந்து தானு சார் இன்வெஸ்ட் பண்ணதுனால அந்த படம் வந்து தரமான படமாக அமைஞ்சது, மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சது ஆனந்த் சங்கர் சாருக்கு. அதே போல் ஒரு ஒரு ரசனையான ஒரு இயக்குநர்களுக்கு அவங்களுடைய கதைக்கு நல்ல தயாரிப்பாளர்கள் நம்பிக்கையோடு அவங்க முதலீடு செய்யும் போது நல்ல படங்கள் வரும். அதே போல் எங்கள் தயாரிப்பாளரும் எங்களை நம்பி முதலீடு செய்திருக்கார், அது தகுந்த மாதிரி நல்ல நாங்கள் படங்கள் எடுத்திருக்கிறோம். இது புதுக்கோட்டையில் சொன்ன மாதிரி இது ஒன்று இட்ஸ் அ நைஸ் ஸ்டோரி, லொக்கேஷன் ட்ரையாக இருக்கலாம் பட் ஸ்டோரி ரொம்ப நைஸ். இது அஞ்சு பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும். எவ்ரிபடி ஏற்கனவே எல்லாம் சொல்கிறதுலாம் சொல்லியாச்சு, தேர்ஸ் நத்திங் மச் எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு. த மியூசிக் ஹஸ் கம் அவுட் வெரி வெல், டைரக்டர் வந்து ஐ லிசன் டு தி சாங்ஸ், ஸோ இட்ஸ் ஃபண்டாஸ்டிக். யூடியூப்பில் இந்த வீடியோவை பார்க்க வியூவர்ஸ் ரெட்பிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.